ஏன்னா குரான் ஹதீஸ் இருக்குல்ல, அது வந்து இமாம்கள் தாபீன்கள் சகாபாக்கள் இல்லாமல் நேரடியாக நம்ம விளங்கிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி. குரான் ஹதீஸை நேரடியாக ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குரான் ஹதீஸினை கையில் இருக்குது, இதை படித்து இதை பின்பற்றுவதற்கு இன்றைக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை. குரான் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, குரானை நான் பார்க்குறேன், ஹதீஸை நான் பார்க்குறேன், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து பின்பற்றுவதற்கு எனக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, சஹாபாக்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, தாபியங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை. அப்படி தேவை என்று சொன்னால் அதில் என்ன அர்த்தமாகுது அப்படின்னா, குரான் என்பது என்ன, ஹதீஸ் என்பது என்ன, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். குரானும் சரி ஹதீஸும் சரி ரெண்டுமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கலாம், அல்லாஹ் சொன்ன செய்தி உங்களுக்கு புரியலை, அதை புரிய வைக்கிறதுக்கு இன்னொருத்தர் வந்து புரிய வச்சாருன்னா இப்போ விளக்கமாக சொல்ல தெரிஞ்சவர் யார், அல்லாஹ்வா இவரா? அல்லாஹ் கேட்குறான், ஒமா யு நபி உக்கமிஸ்னு ஹபீர், யாவற்றையும் அறிந்த அல்லாஹ் இருக்கிறானே, அவனை போல உனக்கு அறிவித்து தருபவன் எவனும் இல்லை. அல்லாஹ் சொல்ற மாதிரி எவனும் உனக்கு விளக்கமா சொல்ல முடியாது, உனக்கு யாரும் பாடம் நடத்த முடியாது. அல்லாஹ் அவ்வளவு அழகா உன் அறிவு என்னன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுடைய பலவீனம் என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுடைய பலம் என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும், எப்படி சொன்னால் புரியும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்வதை புரிந்து கொள்வதற்கு இன்னொருடைய உதவி தேவை என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ்வே கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம், அல்லாஹ்வுக்கு சொல்ல தெரியல அப்படின்னு நம்புவதாக அர்த்தம் ஆகிவிடும். எனவே குரான் அது கிடைத்திருக்கிற குரானையும் கிடைத்திருக்கிற ஹதீஸையும் நாம் பின்பற்றுவதற்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, அது கிடைப்பதற்கு மற்றவருடைய உதவி தேவை. கிடைப்பதற்குன்னா இப்போ குரான் நமக்கு வந்திருக்கு, எப்படி வந்துச்சு, நான் தான் டைரக்டாக ரசூலுல்லாஹி போய் வாங்கிட்டு வந்தேன். நபிகள் நாயகம் அந்த குரானை சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், சஹாபாக்கள் அந்த குரானை தாபியங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், தாபியங்கள் அந்த குரானை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இப்படி தலைமுறை தலைமுறையாக அந்த குரான் என்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது, என்னிடம் வந்து சேர்வதற்கு அவர்களின் உதவி தேவைப்பட்டது, அதை படித்து பின்பற்றுவதற்கு அவர்களில் யாருடைய உதவியும் தேவையில்லை, நானாக படித்து புரிந்து கொள்ள முடியும். என்ன அதில் கூடுதலாக இன்னொரு சிக்கல் என்ன, படிக்கிறதுனா முழுசாக படிக்கணும், அனைத்தையும் படித்தால்தான் ஒரு நல்ல சாராம்சத்தை சரியான முடிவுக்கு வர முடியும். அதை படிக்க வாய்ப்பில்லாதவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் படிச்சுட்டு 100% முழுமையான முடிவுக்கு வர முடியாது. ஏன், இது சம்பந்தமாக வேற ஏதாவது இருக்குதா, குரானில் வேற வசனத்தில் எல்லாம் வேற செய்தி சொல்லியிருக்கிறானா அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் முழுமையான முடிவுக்கு வர முடியும். அதுக்காக என்ன பண்ணலாம், என்ன பாதியை தான் படிச்சிருக்கிறேன், முழுசாக படித்த யார் இருந்தால் எனக்கு விளக்கம் தாங்க. இப்போ உதாரணமாக குரானில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களை நான் மண்ணிலிருந்து படைத்தோங்கணும், நிறைய வசனங்கள் இப்படி சொல்கிறான்ல, மனிதனை மண்ணிலிருந்து நான் படைத்திருக்கிறோம் என்ற கருத்துப்பட குரானில் பல வசனங்கள் வருகிறது. மண்ணிலிருந்து படைத்தோம்னு சொன்னால் நம்மெல்லாம் மண்ணிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணால் படைக்கப்பட்டார்கள், நான் எதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறேன், நீங்கள் எதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நாம் அனைவருமே ஒரு மனிதனுடைய நீர்த்துளியிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறது, குரானை பார்க்குறேன், மண்ணிலிருந்து மனிதனை படைத்தோம்னு சொல்லிடுச்சு அப்படின்னா எல்லா மனுஷனும் மண்ணிலிருந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட முடிய, முழு குரானையும் படித்தா முதல் மனிதர் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார், அவருக்கு பின்னால் வந்த மனிதர்கள் எல்லாம் இந்திரிய துளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள் வேறு வசனத்தில் சொல்லு. அப்போ இந்த ரெண்டு செய்தியும் படித்தவனுக்கு தான் சரியாக சொல்ல முடியும். ஒரு செய்தியை மட்டும் படித்தாலா இருந்தா அவர் என்ன சொல்லிடுவார், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மண்ணிலிருந்து தான் படித்தாங்கன்றார், நானும் நீங்களும் எல்லாருமே மண்ணு தான்ருவாங்க. ரெண்டையும் படித்தவர் ஆதம் நபி மண்ணு, நாமெல்லாம் இந்திரியம்னு பிரித்து சொல்வார்ல, அப்போ இந்த ரெண்டையும் படிச்சிருக்கணும். குரான் மொத்தத்தையும் படித்தவரால் தான் இது சம்மந்தமாக வேறு வசனத்தில் எல்லாம் வேறு சொல்கிறானா அப்படிங்கிற விவரம் தெரியும். அது தெரியாத காரணத்தினால் தெரிந்தவர்களிடத்திலே கேட்பது வேறு, புரிந்து கொள்வதற்காகவே இன்னொருடைய உதவி தேவை என்று சொல்வது வேறு, புரிந்து கொள்வதற்கு பின்பற்றுவதற்கு இன்னொருவரின் உதவி தேவையே கிடையாது. நான் அரைகுறையாக படித்திருக்கிற காரணத்தினால் முழுமையாக படித்த இன்னொருவரிடத்திலே போய் உதவி கேட்பது என்பது வேறு, இதை எப்படி இது சம்பந்தமாக வேறு எதுவும் சொல்லப்பட்டிருக்கான்னு எனக்கு சொல்லுங்க என்று கேட்பது வேறு. ஆகையினால் குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுவதற்கு அவரவர் தன்னுடைய சொந்த அறிவை கொண்டே பின்பற்றிவிட முடியும், யாருடைய உதவியும் ஒத்துழைப்பும் நமக்கு தேவை.